தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த மாபெரும் பேரியக்கத்தின் 23வது பொதுக்குழு திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநில பொதுக்குழுவில் மிக முக்கிய விஷயங்களாக பேசப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், மிக நீண்ட நாட்களாக பல ஆண்டுகளாக அப்பாவி முஸ்லிம்கள் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பல்வேறு கட்ட கோரிக்கைகளையும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதனால் வரை அதில் முடிவு எடுக்கப்படாமல் அந்த அப்பாவி சிறைவாசிகள் விடுவிக்கப்படாமல் நீண்ட நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விஷயத்தில் தமிழக முதல்வர் உடனடியாக முடிவெடுத்து அந்த அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் 3.5% இடஒதுக்கீடை வழங்கியது. இந்த இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு போதுமான அளவு இல்லை, அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக நாங்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கோரிக்கையும் தமிழக முதல்வர் இதுநாள் வரை நிறைவேற்றாமல் இழுத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல இந்த 3.5% இடஒதுக்கீட்டின் மூலம் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த வெள்ளை அறிக்கையை தமிழக முதல்வர் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நீண்ட நாட்களாக அவரிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வெள்ளை அறிக்கை வெளியானால்தான் இஸ்லாமியர்கள் இந்த இடஒதுக்கீட்டு மூலம் எப்படி பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் முழுமையாக மக்களுக்கு சென்றடையும். எனவே தமிழக முதல்வர் இதில் உடனடியாக கவனம் எடுத்து இந்த இடஒதுக்கீடு தொடர்பான வெள்ளை அறிக்கையையும் இந்த இடஒதுக்கீடை உயர்த்தி தருவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பொதுக்குழுவின் வழியாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல வடமாநிலங்களில் மட்டும் நடந்து கொண்டிருந்த இந்த பாசிச கொள்கையின் வெறியாட்டம் இப்போது தமிழகத்திலும் மெல்ல மெல்ல தொடங்கி இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் ஒரு இஸ்லாமிய சகோதரி மருத்துவராக இருக்கின்றார். அவர் இரவு நேரத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த பாஜகவின் நிர்வாகி ஒருவர் மிக கடுமையாக வார்த்தைகளை பயன்படுத்தி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அங்கீகாரம், அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தின் படி அவர்கள் எந்த உடையை வேண்டுமானாலும் அணியலாம், அதை அவர் விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் ஹிஜாபை கலட்டுமாறும் அந்த மருத்துவரை ஒருமையிலும் பேசியும் அவர் நடந்து கொண்ட விதம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நபர்கள் மீது கடுமையான குண்டர் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் வேறு எங்கும் நடைபெறாமல் இருக்கக்கூடிய வகையில் தமிழக முதல்வர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாம் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கின்றோம். அதே போல கர்நாடகாவில் மத்திய அரசாங்கத்திற்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட 4% இடஒதுக்கீட்டை பழிவாங்கும் நோக்கத்துடன் அந்த இடஒதுக்கீட்டை பிஜேபி அரசு ரத்து செய்தது. மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த இடஒதுக்கீட்டை வழங்குவோம் என காங்கிரஸ் அரசாங்கம் அந்த மக்களிடத்தில் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு பெரும்பான்மையான பலத்தோடு காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ரத்து செய்யப்பட்ட அந்த இடஒதுக்கீடை மீண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். நாடாளுமன்றம் என்பது அனைத்து மதத்தினரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை. அங்கு மத வேற்றுமை இல்லாமல் அங்கு அவர்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனம் சட்டம் சொல்லக்கூடிய அந்த உரிமை. ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் செங்கோல் என்கின்ற ஒரு கோலில் அது இந்து மதத்தை அவர்களுடைய அடையாள சின்னங்களை மட்டும் அதில் பதிவு செய்யக்கூடிய அந்த உருவங்கள் பொறித்த செங்கோலை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அதை வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்தியா என்பது ஜனநாயக நாடு, மத ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு இடத்தில் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் சின்னத்தோடு செங்கோலை அங்கு பதிவு செய்வது என்பது வைப்பது என்பது மற்ற இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்திற்கு அந்த மதத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை அல்லது ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது. அந்த வகையில் இந்த செங்கோல் என்பது ஒரு மதத்தை மட்டும் குறிக்கக்கூடிய வகையில் அங்கு நினைவு சின்னம் வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இது குறித்து பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கடுமையான தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருவதை நாம் அறிவோம். அதை நம்முடைய ஜமாத்தின் சார்பாகவும் இதை வந்து நாம் கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான்.